ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க காரைக்குடி சிக்கன் குழம்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பத்து பல் பூண்டு மூணு கொத்து கருவேப்பில ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அடுத்ததாக கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் வறுக்கிற பொருளை பார்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் அஞ்சு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ஆறு காஞ்ச மிளகாய் தனியாக வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் வெள்ளை மிளகு எடுத்திருக்கேன் வெள்ளை மிளகு இல்லைன்னா கருப்பு மிளகும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சிக்கனை வந்து நல்லா கழுவி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வை எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சோம்பு கொத்தமல்லி இப்போ வந்து வறுக்க தேவையான பொருட்கள்லாம் போட்டு வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக சேர்த்துட்டும் மீதி இருக்க மசாலா பொருளையும் சேர்த்தாச்சு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு ஜார்ல மாற்றிடுறேன் பாருங்கள் வறுபட்டுடுச்சு அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தேங்காயும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து வறுக்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் வந்து வதக்கினா போதும் அதாவது ஒரு ஒரு நிமிஷம் நல்லெண்ணெயிலை செஞ்சிங்கன்னா நம்ம சிக்கன் சாப்பிட்றதுனால ஹீட்லாம் ஆகாது வயிறு வலியும் இருக்காது எப்போதுமே சிக்கனை வந்து நீங்கள் நல்லெண்ணெயிலையும் செய்யுங்க இப்போ இதையும் வந்து வறுத்து எடுத்துட்டு நம்ம ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இது அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே க கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் வந்து சோம்பு வந்து நல்லா பொரியணும் அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இஞ்சி சேர்க்கல பூண்டு வந்து நல்லா வந்து கோல்டன் ஆகணும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு இந்த குழம்புக்கு அடுத்ததாக கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம் இது வதங்கட்டும் ஸ்டவ்வாக வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக ஆகிடுச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக வந்து நறுக்கி எடுத்துக்கோங்க இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்குற நேரத்தில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலா பேஸ்ட் இங்கே பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து வெங்காயமும் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து சிக்கன் பீசஸ்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தூளும் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதங்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் போல் இதை மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக வந்து மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் தூளே இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிளகாண்டி அடுத்து அடுத்ததாக அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரைச்ச வந்து விழுத சேர்த்துக்கலாம் இந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி அப்புறம் நீங்கள் சிம்மில் தான் வந்து வச்சுருக்கணும் பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் வந்து கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் ஜார்லேயே தண்ணி ஊற்றிட்டு அதில் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் வந்து நல்லா வேகணும் நடுவில் தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நீங்கள் காரம் பத்தலைன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உப்பும் பார்த்துக்கோங்க காரமும் பார்த்துக்கோங்க ஃபைனலாக வந்து காரம் பத்தலனா நீங்கள் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொஞ்சம் எண்ணெய் நம்ம ஊற்றுற எண்ணெய் மேலே வந்து மிதக்குது பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம காரைக்குடி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து கொத்தமல்லியை தூவிக்கலாம் நீங்களும் வந்து இந்த குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லிக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மைசாமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ